கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசேங்காரின் பணிவான வணக்கங்கள் வார ராசி பலன் இந்த வாரம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் இந்த வாரம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரலும் பார்த்த இல்லையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகுபகவானும் குரு பகவானும் இருக்க கடகராசியில் சூரிய பகவான் என ஆடி மாதம் புதன் சுக்ரன் செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்க கேது பகவான் துலா ராசியிலையும் சனி பகவான் வக்கரகதியில் வந்து கும்பராசியிலேயும் இருக்க இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து பூராட நட்சத்திரம் அதாவது கன்னியா ராசியிலிருந்து தனுசு ராசி வரலும் போகிறார் இது வந்து கோல்சாரத்தின் நிலை இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான சிறப்பு நாட்கள் அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி எண்ணிக்கு பார்த்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் கார்த்தால் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுத்துருக்கோம் ஒன்றரை மணி நேரம் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் கொடுத்துருக்கும் அதற்கு பிறகு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி கார்த்தால் வந்து ஒரு சொல்பமாக ஒரு பத்து நாழிகை கூட இல்லை இருந்தாலும் ஏகாதசி திதி அன்றைக்கி இருக்குது அதனால் வந்து ஏகாதசி சூரியோதயத்தின் போது இருக்கிறதுனால ஏகாதசி திதியாக அதை கொண்டாடுறோம் முப்பதாம் தேதி பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி திரையோதசின்றது வந்து பிரதோஷ காலம் ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த வாட்டி சாயந்திரம் வந்து கண்டிப்பாக சூரிய அஸ்தமனத்துக்கிட்ட அப்போ போய் சிவபெருமான் கோவிலில் போய் சிவன் கோவிலில் போயிட்டு சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்க கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வாங்க அது வந்து ரொம்பவும் பெரிய விசேஷம் எந்த பணம் உடையாக இருந்தாலும் சரி உடல் நலத்திற்காக இருந்தாலும் சரி குழந்தை பேர் ஏற்படாமல் இருந்தாலும் சரி திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சரி வேலை இல்லாமல் பணத்திற்காக கஷ்டப்படுறது இது எல்லாத்திற்குமே வந்து இந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் வந்து யார் யாருக்கு அப்போ சந்திராசிரமம் வந்து கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் இருக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை இந்த மாதிரியான கட்டாயத்தில் இருந்தீர்களே சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி வந்து தானமாக கொடுத்துட்டு அதாவது உங்களால் முடிஞ்சது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தானமாக கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்ல போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இதெல்லாத்தையும் வாங்கி டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரம் செய்ய முடியும் என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான சார்ஜஸ் என்னன்றதையும் அதிலே சொல்லிவிட்றேன் அதாவது எனக்கு உண்டான கட்டணத்தை என்ன கட்டணம் அப்படின்றதையும் நான் சொல்லிவிடுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்ற ஆண் சனி ராசியிலேயே வக்கரகதியிலே இருக்கார் அதனால் ப்ர ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா வேலையும் நீங்களே எழுத்து போட்டு செய்ய வேண்டிய கால கட்டாயமாக இருக்கும் இது தவிர கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சனி சூரிய பகவான் இருக்கார் அதனால் கூட்டு தொழிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த ஏன்னால் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் மறைஞ்சு போகிறதுனால உங்களுக்கு வேலையில் அரசு அரசாங்க வேலைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும் புதுசாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் ஏழாம் இடம் வந்து ரொம்பவும் சுபத்துவம் அடையிறது என்ன செவ்வாய் பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்களும் இருக்குது ஆனால் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாய் சனி சமசப்தம பார்வையில் இருக்கிறது அந்த அளவு ஏற்றம் கிடையாது நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் அதாவது பணம் முடை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தந்தைக்கு நல்ல உடல்நிலை இருக்கும் இந்த வாரம் பார்த்திங்களா சந்திர பகவான் உங்களுடைய ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஏன்னா ஒரு மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவிடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இருந்தாலும் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறதுனால புதிய முயற்சி வேண்டாம் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்கும் இருபத்தி தேதி சாயந்தரம் ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் வந்து இந்த சந்திராஷ்டம காலம் இருக்குது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிற சந்திர பகவான் அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சந்திர வர சந்திர பகவான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி வரலும் சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த தொழிலில் ஒரு சின்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதுசாக தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு போவீங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போகிறது மிகவும் நல்லது உங்களுக்கு பார்த்திங்களா வெளியூர் சம்மந்தமாக திடீர் பண உதவி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் எப்போன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ராத்திரி ஒரு ஒன்று ஒரு மணி வரலும் இருக்க அந்த இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதினொன்றாம் இடம் அதீத சுபத்துவம் படுறது ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறது செய்யும் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி காணும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமாக பணவரவு இருக்கும் இந்த வாரம் மொத்தத்தில் ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த ஆயில் மில்ஸ் வச்சுருக்கிறவங்க பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கவங்க கருப்பு துணி விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும் அதை தவிர வந்து இந்த வளையல் கடை கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பாடு எள்ளு விற்கிறவங்க எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அயர் அண்ட் ஸ்டீல் விற்கிறவங்க மைன் ஓரிங் ஐ மீன் மைன் ஓர் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் ஆனால் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ உங்களுக்கு பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் பொதுவாக இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாரமாகவே அமையப்போம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்